ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தோசை மாவுங்க. இட்லி மாவு தோசை மாவுலாம் ஒன்று தானே அப்படிங்கிறீங்க, அப்படி கிடையாது. நான் தோசைக்கு தனியாக அரைச்சிருக்கேன். இட்லி மாவு இப்போ தான் பொங்கி வந்துக்கிட்டு இருக்கு, மத்தியானம் 12 மணிக்கு அரைச்சிருக்கேன். இப்போ நைட்டு சுடுறதுக்காண்டி அரைச்சிருக்கேன். இவ்வளோ அழகாக பொங்கி வந்துட்டுருக்கு பாருங்க. இட்லி மாவுக்கு வந்து பச்சரிசி போட்டால் சரியாக வராதுங்க, துணியில் வந்து ஒட்டிக்கும் பச்சரிசி போட்டால். அதில் இட்லி மாவுக்கு தனியாக இட்லி அரிசியும் உளுந்து நாளுக்கு ஒன்றுங்கிற பக்கத்தில் இட்லி அரிசி 4 டம்ளர் போட்டால் உளுந்து 1 டம்ளர் போட்டு தனியாக அரைச்சிக்கணும். அதில் நான் பச்சரிசி சேர்க்க மாட்டேன். இது வந்து தோசை மாவுங்கிறத நான் தனியாக அரைப்பேன். எப்படி அரைப்பேன் அப்படின்னா, 2 டம்ளர் புழுங்கரிசி, 5/60 அம்பை 16 எந்த அரிசினாலும் சரி, குண்டரிசினாலும் சரி, எதுனாலும் சரி, 2 டம்ளர் புழுங்கரிசி போட்டால் 2 டம்ளர் பச்சரிசி போடுவேன். 2 டம்ளர் புழுங்கரிசிக்கு 2 டம்ளர் பச்சரிசி போட்டு உளுந்து வந்து நாளுக்கு ஒன்று தான், ஆனால் ஃபுல்லாக போடுவோம்ல, இது வந்து தலை தட்டி போட்டால் போதும். முதல்ல உளுந்தை வலிச்சு அரைச்சி தனியாக வலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை தனியாக வலிச்சு எடுத்து நம்ம இட்லி மாதிரி தான் ரெடி பண்ணி கலக்குவேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பச்சரிசி சேர்ப்பேன். அதனால் தோசை என்னாகும்னா, ஹோட்டல் தோசை மாதிரி செமையாக சூப்பராக முறு முறு முறுன்னு ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக செமையாக வரும். நீங்கள் இதைமாரி தனி தோசை மாவு அரைச்சி பாருங்கள். நான் இட்லிக்கு தனியாக மாவு வச்சுருக்கேன், தோசைக்கு தனியாக மாவு வச்சுருக்கேன். தோசை மாவு ஹோட்டல் பக்குவத்தில் நல்லா முறு முறுன்னு அழகழகாக தோசை சூப்பராக வரணும்னா, நீங்கள் இதை மாதிரி 2 டம்ளர் புழுங்கரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளர் பச்சரிசி போட்டு 4:1 உளுந்து அதை மாதிரி கனெக்ட் பண்ணி இதை மாதிரி தனியாக அரைச்சி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். தோசை சூப்பராக வரணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.